திரிகால நாடி ஜோதிட மையத்திலிருந்து ஆன்மீக சேவை மூலமாக உலகத்தில் வாழ்கின்ற ஆணாய் பெண்ணாய் திருநங்கையாய் வாழ்கின்ற மக்களெல்லாம் வாழ்வில் நலம் பெற வேண்டி வளம் பெற வேண்டி வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம் தர வேண்டி நால்வர் பெருமக்கள் அருள் செய்த அற்புத தேவார திருவாசக பதிகங்களை உங்களுக்காக திருச்சிற்றம்பலம் செய்கின்றோம். செந்தமிழ் வேதத்தை கேட்டுணர்ந்து வாழ்க்கையிலே பணம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை அனைவரும் பெறுவோமாக. போற்றுவோம். நமசிவாய. தேவைக்கேற்ற பணம் பெறும் பதிகம். திருவாவடுதுறை என்ற திருத்தலத்திலே திரு ஞானசம்பந்தர் பெருமான் வாழ்ந்த காலகட்டத்தில் பதிகம் பாராயணம் செய்ய வந்த வேளையிலே தன் தந்தையாருடைய ஆசையை பூர்த்தி செய்யும் விதமாக சீர்காழியம் பதியிலே ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளித்திட வேண்டும் என்பதற்காக திருவாடுதுறை திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அம்மையப்பன் முன்பாக அருள் செய்து அந்த பதிகத்தின் வாயிலாக பொன்னும் பொருளையும் பெற்று தன் தந்தையரிடம் கொடுத்தனுப்பி அங்கிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்ட பதிகம். இந்த பதிகத்தை நாம் பாராயணம் செய்வதும் பாராயணம் செய்வதை குறிப்பாக கேட்டு உணர்கின்ற அந்த அத்துணை ஊனுடம்பும் தங்கள் வாழ்க்கையிலே தேவையான பொருளாதார பணத்தை நிச்சயம் இறை அருளால் பெறுவார்கள் என்று கூறி திரு ஞானசம்பந்தர் பெருமான் திருவடியை தலைமேல் கொண்டு உங்களுக்காக திருச்சிற்றம்பலம் செய்கின்றேன். இடரினும் தளரினும் எனதொரு நோய் இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகளல் தொழுதெழுவேன் கடல் தனிழமுதோடு கலந்த நஞ்சை மிடரினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ எமையாளுமாறு ஏவதொன்றும் எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வேலினும் உணகளல் விடுவேனல்லேன் தாளிலம் தடம்புணள் தயங்கு ஜன்னே போலில மதி வைத்த புண்ணியனே இதுவோ எமையாளுமாறு ஏவதொன்றும் எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆபடு துறையரனே நனவினும் கனவினும் நம்பாவுன்னை மனவினும் வழிபடல் மரபேணம்மான் நனவினும் கனவினும் நம்பாவுன்னை மனவினும் வழிபடல் மரவேணம்மான் புனல் விரினரும் குன்றே போதனிந்த கனல் எரிய நல்புக்கு கையவனே இதுவோ எமையாளுமாறு ஏவதொன்றும் எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆபடு துறையரனே தும்மலோடருந்துயர் தோன்றிடினும் அம்மலரடியலால் அரற்றாதின்னாம் தும்மலோடருந்துயர் தோன்றிடினும் அம்மலரடியலால் அரற்றாதின்னாம் கைமழ்கு வரிச்சிலை கனை ஒன்றினாள் உம்மதில் ஏறியள முனிந்தவனே இதுவோ எமையாளுமாறு ஏவதொன்றும் எமக்கில்லையே அதுவோ உனதின் அருள் ஆபடு துறையரனே கையது வீழினும் களிவுறினும் தேகளடியளால் சிந்தைழையேன் கொய்யனினருமளர் குழாயெழுண்ணே மையணிமிடருடை மறையவனே இதுவோ எமையாளுமாறு
ஏவதுன்றும் எமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரணே. வெந்துயர் தோன்றியோர் வெறிபுரினும் என் தாய் உன்னடியளால் ஏத்ததின்னாம். வெந்துயர் தோன்றிவோர் வெறிபுரினும் என் தாய் உன்னடியளால் ஏத்ததின்னாம். ஐந்தளை அறைவு கொண்டு அறை கசைத்த சந்தவெண் போடியனே சங்கரனே, இதுவோ எமையாளுமாறு ஏவதொன்றும் எமக்கிள்ளையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. வெப்பொடு பிறவியோர் வினைவரினும் அப்பா உன்னடியளால் அரற்றாதென்னாம். வெப்பொடு பிறவியோர் வினைவரினும் அப்பா உன்னடியளால் அரற்றாதென்னாம். ஒப்புடை ஒருவனே உருவழிய அப்படியளல் எழ விழித்தவனே, இதுவோ எமையாளுமாறு ஏவதொன்றும் எமக்கிள்ளையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடைகளால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி இராவணனே. ஆரிடற்படர்வரை அடர்த்தவனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றும் எமக்கிள்ளையேள் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் உன்மலரடியளால் அரற்றாதின்னாம். கண்ணனும் கடிகமள் தாமரை மேல் அண்ணலும் அளப்பும் அறியாதவனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றும் எமக்கிள்ளையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடியளால் அரற்றாதின்னாம். பித்தொடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன்னடியளால் அரற்றாதின்னாம். புத்தரும் சமணரும் புறநுரைக்க புத்தரும் சமணரும் புறநுரைக்க பக்தர்க்கு அருள் செய்து பயின்றவனே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றும் எமக்கிள்ளையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையரனே. அலைபுணல்லாவடு துறையமர்ந்த இளை நுணைவேற்படை எம் இறையை நலமிகு நான சம்பந்தன் சொன்ன விளைவுடையாரும் தமிழ் மாலை வள்ளார். வினையாயின நீங்கி போய் பின்னவர் விய நுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிஷே நிலையிலரே. நீங்கள் இதுகாலம் வரைக்கும் கேட்ட இந்த தேவார பதிகத்தினுடைய அற்புதத்தன்மை யாதெனில், இந்த செந்தமிழ் வேதத்தை சிவபெருமான் கேட்டுயர்ந்தது போல ஆணாய் பெண்ணாய் திருநங்கையாய் வடிவம் தாங்கி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவனுள்ள ஜீவன்கள் அனைத்தும் தேவைக்கேற்ற பணங்களை நாம் பெற வேண்டும். பெறக்கூடிய அந்த பணத்தை கொண்டு நல்ல காரியங்களை நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை உயிர்களுக்கும் ஒற்றுமை உணர்வோடு தான தர்மங்களை செய்திட வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த பதிகத்தை கேட்டுணர்ந்த அத்துணை பேரும் வாழ்க்கையிலே
பொருளாதாரங்களை பெற்று வாழ்வில் மென்மேலும் உயர வேண்டி போற்றுவோம் நமசிவாய்.